كدار ويندن بدار ويندم مكار ويند ويني ويجيندم بطسيا بطرسيا بطي شيانم بالم مغندم بالم مغندم منسا سمراني Murari Murari Padar Pita Murari Padar Pita Chitta Vritti Dathyadikam Mogavajati Avochati Govinda Damodara Madhaveti Govinda Damodara Atha Pandavana Dushyasanena Vrita Vastra Keshaya Krishna Tadakroshati Ananyanatha Sangha Chakra Gadapani Dwaraka Nilaya Achyuta Govinda 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 Pundari Daksha Rakshamam Saranagatam Krishna Tadakroshat Ananyanatha Govinda Damodara Tediyam govodigindarunai Tedi tediyam govodigindarunai Tediyam govodigindarunai Tedi kandu kollalame Tedi kandu kollalame Ulle tedi kandu kollalame
வதையாரிகள் பணி செய்ய கோடி கோடி 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 வதையாரிகள் பணி செய்ய உண்டன விளங்கும் மானே உண்டன விளங்கும் மானே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வர் வாழ்வினாயகமூர்த்திக்கு படுவோமே பேரானந்த முதலே நாம் பாடுவோமே பேரானந்த முடனே சத்குரு பாதமல சூடிடுவோம் சத்குரு பாதமல சூடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் ஆடிப்பாடி கொண்டாடி நாம் பாடுவோமே பேரானந்த முதலே பாடுவோமே பேரானந்த முதலே சத்குரு பாதமல சூடிடுவோம் குரு பிரம்மா குரு சாட்டாது பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அழுந்தரும் மனைக்கும் மண்ணை அறிவிலாது அறிவிலாது ஓடி ஓடி விழுந்தரும் எடுத்து அப்பன் விளையாடும் போது தோழன் தொழுந்தரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி வாழி குருநாதன் வாழி வாழி
ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து ஓதும் பல சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்து உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறி தள்ளி ஆதி பரம்பொருளுக்கு இச்சை வைத்த அட்டாங்க யோகம் உரை எட்டும் கட்டி வழுவாத நிலையில் நிலையான சாயுஜம் அடையும் மாற்றும் போதனை செய்கின்ற மகான் மகான் ஞானானங்கள் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானங்கள் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா பிரியம் சிஷ்யம் ராதா கிருஷ்ண தவ பிரியம் நாமாமிருத பிரதாதாரம் நாமாமிருத பிரதாதாரம் ஹரிதாச குரும்பஜே பாடு ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமி பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே பாடுவமே ஆனந்தமுடனே ஹரிதாஸ் கிரி மகாராஜ் கி பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் சமஸ்த சந்த மண்டலிகி வெற்றிவேல் முருகனுக்கு என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே போடாத சொல்லுங்கோ என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே பன்னிரு கை வேலவனே
பள்ளி மனவாள பார்வதியாள் பாலகனே சுந்தரலாவண்யகாணி ஆராகவா
அதி சுந்தர அதி 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 சுந்தர லாவண்ய காணி ஆ ராகவ Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna. 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 பிரபு இனிதர நாகல சரணகமல சித்தடோல் கதிமைநாதரணகமல சித்தடோல் கதிமைநா ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஓ வருந்தாவன விகாரி லாலிக்கு ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே பாணி பீவே தானா கவே தோதி பாணி பீவே பிஞ்சரமே கரத கல்லோல தோதி மைனா பிஞ்சரமே கரத கல்லோல தோதி மைனா பிஞ்சரமே கரத கல்லோல தோதி மைனா ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஓ ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண பண்டரிநாத்மராஜிக்கு பாண்டுரங்க 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 விட்டுராயாச்சநகரி பண்டரி விட்டுராயாச்சநகரி பண்டரி 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 பண்டரி
பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பண்டரி பாண்டு
மதுரங்கம் பஜே பாண்டுரங்கம் கலவு சங்கீர்த்திய கேசவம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் முதலிய யுகங்களில் தியானம் யாக யஜ்யங்கள் பூஜைகள் முதலிய தர்மங்கள்னால எந்த பகவானை அடைவமோ அதே பகவானை இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தினால் அடையலாம். மற்ற மார்க்கங்கள் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, நாம் எதற்கு தகுதின்னு பார்க்கணும், நாம் எதுக்கு ஃபிட்டு. நம்மால் மனசு தியானம் பண்ணணும், யோகாபியாசம் பண்ணணும்னா மனசு அடங்கணும். நம்ம மனசு எங்கே எப்படி இருக்குது? மனசு அடங்கிறதோ நமக்கு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மெடிடேட் பண்ணுவோம்னு உட்காண்டா உலகமே நம்மளை விட்டுட்டு ஓடி போன மாதிரி தோன்றும். கண்ணை மூடிய பழக்கம் இல்லை. கண்ணை மூடினா நாம் ஏகாகியாக இருக்கா மாதிரி நினச்சிண்டு திறக்கிறான். அதுவாக தப்பி ஒரு 10 நிமிஷம் கண்ண முடியும் தியானம் பண்ணாலும் இந்த தியானத்தை கெடுக்கிறதுக்கு ரொம்ப உருவிச்சு மேனக வேண்டாம். ஒரு காஃபி ஆற்றி வச்சாலே போதும், இந்த வாசனையிலேயே ஆட்டோமேட்டிக்காக கண்ணை திறந்துடுறான். நம்ம மனசு அந்த ஸ்திதியில் இருக்கு. யாக யஜ்யங்கள் பண்ணுவோம்னா நமக்கு விதேரஜானேனான ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார், நமக்கு அந்த விதியும் தெரியல, சரியாக பண்ணுறதும் சிரமமாக இருக்கு. அது ஏதோ கோட்டியில் ஒருத்தர் தீராளா அந்த தர்மங்களை பண்ணிட்டு இருக்க, நமக்கு அது சாத்தியம் இல்லை. போற போக்குல கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் அர்ஜியத்தை விட்டுட்டு காயத்ரி ஜபம் பண்ணிவிட்டு அவ்வளவு பறக்கிறது பம்பாய் மாதிரி உள்ள சிட்டியில எல்லாம் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய அஸ்வமேதம் மாதிரி இருக்கு. நமக்கு அது மாதிரி உள்ள தர்மங்கள் பண்றதுக்கு அசக்தாளா இருக்கும். இல்லை நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி துவாபர யுகம் மாதிரி க்ஷேமத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு கேட்ட அப்படின்னா நமக்கு தானமபி அர்த்தலோபேனா, பணத்தை செலவழிக்க மனசு விராதத்தினால பொருளை ஒழுங்காக வாங்க மாட்டோம். நமக்கு கட்டிக்கிறதுக்குன்னா ஒரு விதமான வேஷ்டி, வாத்தியாருக்கு தானம் பண்ணுறதா இருந்தால் வேற விதமான வேஷ்டி. தானமபி அர்த்தலோபே. இப்போ கடைசியில் எதுடா மிச்சம்னா விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. ஏன் சொல்றா தெரியுமோ? எந்த செலவும் கிடையாதுன்னு சொல்ல, பண செலவு கிடையாது, மனசு அடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவா ஆட்டோமேட்டிக்கா அடங்கும். உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்ப வந்து அறியேனோ தப்ப வந்து அறியேனோ, தாசர் பாஷ் ஒண்ணும் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. நாமதஸ்மாத் கலவயுகே, இந்த கலியில நாமம்தான் எல்லாருக்கும் சுலபமான சாதம். சில தர்மங்கள் சில பேர் தான் பண்ணலாம், சில பேர் தான் ஃபிட்டு யோகாபியாசத்துக்கு, சில பேர் 5 நிமிஷம் நின்ன இடத்துல உட்கார்ந்த இடத்துல உட்கார மாட்டா சில பேர், வளர உட்காரவே முடியாது, சுற்றிண்டே இருப்பா. அவள்லாம் யோகாபியாசத்துக்கு ஃபிட்டோ? சரீரம் பறக்கிறது, சரீரம் கொஞ்சம் அடங்கினா தானே மனசு அடங்கும். சரீரத்துக்கு மனதுக்கு லிங்க் உண்டு உடம்புக்கும். அதனால தான் ஸ்நானம் பண்ணிட்டு உட்காரு, சுத்தமாக வஸ்திரம் கட்டின்னு உட்காரு. இந்த நியமங்களை மனசு தானே தியானம் பண்ணுறது, எனதுக்கு இந்த உடம்புக்கு இந்த காரியங்கள்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசுக்கும் உடம்புக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் புரியற மாதிரி சொல்லணும்னா, ஏன் சார் டல்லா இருக்கேன்னு கேட்குறான். அப்ப மனசு டல்லா இருந்தா மூஞ்சி காமிச்சு கொடுக்கு. இப்ப மனசுல ப்ராப்ளம்னா முகம் தெரியும். அது மாதிரி உடம்புக்கு ஒரு ட்ரபிள் வந்துடுதுன்னா மனசு டல்லாயிடுது. இப்ப உடம்புக்கும் அந்த சரீரத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? அதனால நம்ம சரீரம் பர்ஃபெக்டா இருக்கணும், சரீரம் சொன்னதை கேட்கணும். இவ்வளவு ரொம்ப ஓவரா சுறுசுறுப்பா இருக்கிறவாளுக்கு யோகாபியாசம் கொஞ்சம் சிரமம் தான். ஓவர சுறுசுறுப்புக்கு சிரமம், அது கூட பரவாயில்லைன்னு தோன்றது. இப்ப உட்காந்து இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான்.
இது ரொம்ப ஒரு துரபியாசம் மாதிரி போயிடுது, மூமெண்ட்டே இல்லை. வாசல்ல போய் ஒருத்தர் கூப்பிடான்னா உடனே போன் எடுக்கிறான். வாசல்ல இருக்கிற போய் கூப்பிடுவான்னா கொஞ்சம் நாலடி நடக்கக்கூடாதோ, உடனே போன். இது மாதிரி எனக்கு நேரம் எடுத்தால் எனக்கு கோபம் வந்துடும், நடந்து போம்பேன். நடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியே குறைஞ்சி போச்சு. அதனால தான் எல்லா வியாதியும் சகல வாத்தியம் வாசிக்குது. சரீரத்தினுடைய பிரயாச குறைச்சலா போ. அதனால மனசு சரீரம் அடங்கல்ல, அதனால மனசு அடங்கல்ல. பகவன் நாம கீர்த்தனத்துக்கு எந்த நியமமும் கிடையாது. கிழக்க பாக்கு தான் உட்காரணும், மேற்கு பாக்கு தான் உட்காரணும், வடக்க பாக்கு தான் உட்காரணுங்கிற திக்கு நியமம் கிடையாது. நதி தீரத்துல தான் உட்காரணும், பவித்திரமான இடத்துல தான் உட்கார்ந்துன்னு பண்ணணுங்கிற தேச நியமம் கிடையாது. அமெரிக்கால பண்ணலாம், லண்டன்ல பண்ணலாம். கார்த்தால ஸ்நானம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு தான் பண்ணணும், சாயங்காலம் அஸ்தமன காலத்துல தான் பண்ணணுங்கிற கால நியமம் கிடையாது. பாதி ராத்திரி கூட பண்ணலாம். மலகிதுமை மறிது ஏழு தளமுமே கிருஷ்ணாயன பாரதே, ஓமனுஜான் கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணன். தாசர் பாடு சொல்றார், நான் தயந்தரேன்டா உனக்கு நாமம் சொல்றேன். நாமன் சொல்றதுக்கு நான் அவகாசம் தரேன். படுக்கையில் அப்பாடான்னு விழற பாரு, அப்ப கிருஷ்ணான்னு விழு. எழுந்துண்டு சோம்பல் முறிக்கிற பாரு, அப்ப கிருஷ்ணான்னு. பாத்ரூம்ல கதவை சாத்தின்னு ஸ்நானம் பண்ணும்போது வாய் சினிமா பாட்டு தானே பாடுறது, அப்ப கிருஷ்ணான்னு சொல்லு. ஜப தபகளும் தாசர்வால் இவ்வளவு அவகாசம் கொடுக்கிற பகவன் நாமத்துக்கு, அதை நிறைய அந்த பகவன் நாமத்துக்கு இவ்வளவு மகத்துவம் சொன்னதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது மெட்ராஸ் பக்தால் தான். ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்போ பஜனைனாலும் இத்தனை பேர் கிடையாது. உங்கள் இன்வால்மெண்ட்டு தான் காரணம். நான் பஜனை பண்ணுறதெல்லாம் விஷயமே இல்லை. நாலு அசட்டை உட்காந்து வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். மதமதன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். இவ்வளவு சர்தியாக வரும்பொழுது 15 நாளாக 2 வேளையாக ஓடின்னு இருக்கு. ஆனால் என்னமா பாட முடியுது? என்னால் இல்லை, உங்களால் தான். உங்களுடைய அவ்வளவு இன்வால்மெண்ட் தான் என்னை பாட வைக்கிறது. ஏன் இங்கே வரோம் அப்படின்னா, இது நீங்கள் மாசக்கணக்காக மெடிடேட் பண்ணினா கூட இந்த வைப்ரேஷன் வராது. இந்த 1 ஹவர் போகிறோம், 2 மணி நேரம் போகிறோம், முழுக்க அப்படியே இந்த ஹால் நிறைய வழியிறது அப்படியே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஆறான்னு சொல்லுவோம், அது அப்படியே மீட்டர் கணக்கில் அப்படியே சுத்தின்னு இருக்கு. அந்த ஒரு டயால அவ்வளவு பவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்வால்மெண்ட்டுக்கு அது காரணம். உங்களுக்கு இன்வால்மெண்ட் வர்றதுனால உங்ககிட்டேருந்து வெளியில் வரக்கூடிய எனர்ஜி, இது எல்லாம் சேர்ந்து இந்த இந்த ப்ரோக்ராம் அடுத்த ப்ரோக்ராமுக்கு கூட தெம்ப கொடுக்கும். இந்த ஒரு சத்சங்கம் பகவன் நாமங்கிறது என்ன? சாதாரண அக்ஷரமா? அப்பா அம்மா அணில் ஆடு உரல் ஊதல்னு பாடகத்தில் வருமானோ, அது மாதிரி அக்ஷரமா? எழுத்துக்களுடைய சேர்க்கை தான். ஆனால் மகாபிரபு சொல்றார், எழுத்தினுடைய சேர்க்கை இல்லடா பகவன் நாமம். பகவானுக்கு எவ்வளவு சக்தியோ அந்த சக்தியை நாமத்தில் பேக் பண்ணியிருக்கானாம் பகவான். தன்னுடைய நாமத்தில் அவ்வளவு சக்தியை வச்சது, அதனால தான் இவ்வளவு ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. வேறு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள? ஒவ்வொருத்தரையும் தனியாக ரூமில் அழிச்சிட்டு போய் கதவை சாத்திட்டு கேட்கணும், ஒரு ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்டால் இங்கே இருக்கு 1000 பேருக்கு மேலே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 1.5 மணி நேரம் நான் அடுத்து வைக்கணும். கொஞ்ச நஞ்சம் இல்லை, ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. அது தாண்டி தான் சிரிச்சுன்னு சிரிக்கிறத தான் லோகம் பார்க்குற. வருத்தம் முழுக்க உள்ளுக்குள்ளே இருக்கு. இதை இந்த பாரத்தை எங்கே வைக்க முடியும், எங்கே இறக்கி வைக்க முடியும்? இடமே கிடையாது.
நீ யார்ட்ட போனாலும் அவன் ஒரு கூட வச்சிருந்திருக்கான் கொடுக்கறது. சார்னு ஆரம்பிச்சா அவர் சார் சார்ன்னு நான் சொல்றது முதல்ல கேளுங்கோ, அப்புறம் நீங்க சொல்றத கேட்கறேன். நான் இவ்வளோ உங்க சிரமம்லாம் சும்மா என் சிரமத்தை சொல்றேன் கேளுங்கோ, உங்களுக்கே புரியும். அவன் ஒரு கதை சொல்றான், இப்படி இருக்கு லோகம் முழுக்க இந்த சிரமம் எங்க நிவர்த்தி ஆகும், மனஸ் சரீரத்துக்கு வர சிரமம் கூட பரவாயில்ல, மனசுல உள்ள பாரம் இறக்கி வைக்க இடமே கிடையாது. அந்த இறக்கி வைக்கிற இடம் இப்ப இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கு, ராத்திரி 2 மணி நேரம் இருக்கு, நாளைக்கு 2.5 மணி நேரம் இருக்கு. இதான் இறக்கி வைக்கிற இடம் கிருஷ்ணகான சபா. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. அப்படி நம்முடைய கிருஷ்ணகான சபால இது 25வது வருஷம். இந்த ஒரு சத்சங்கம் தொடர்ந்து 25 வருஷம் நடந்து, 25 வருஷம் ஆனால் ஜனங்களுக்கு அழுத்து போயிடும். சில்வர் ஜூப்ளியர்னா கொஞ்சம் அழுக்கும். இந்த வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா திருப்பி புதுசாக கிளம்பியிருக்கு. அப்படி ஒரு உற்சாகம் பக்தாளுக்கு. இது 20 ஏதோ முதல் 2 வருஷம் மாதிரி தெரியுது. அதனால 25வது 25வது வருஷம்னு சொன்ன உடனே தான் நமக்கே ஞாபகம் வருது வயசு. நம்ம கிருஷ்ணகான சபாவினுடைய ஒரு பேர் பெரும் முயற்சி சத்சங்கம். இந்த சத்சங்கம் உலகம் முழுக்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம எஸ்விபிசி சேனல்ல எப்படி எத்தனை எல்லாராலையும் வர முடியுறதா, வந்தாலும் இடம் இல்லை, அசக்தால் இருக்கா, முடியாது, உட்கார முடியாது, சௌகரியம் வேணும், வரணும்னு என்னதான் ஆசை இருந்தா கூட சரீர தர்மம் சொன்னதை கேட்காத வாழ்க்கை என்ன பண்ண முடியும், இருந்த இடத்துல தான் பார்க்க முடியும். எல்லாரும் கூட யோஜனை பண்ணா இப்படி லைவ் சாதாரணமாக யூடியூப்பில் லைவ் பண்ணாலே ஜனங்கள் வரமாட்டாளே, இங்கே டிவியில் வேற லைவ் பண்ணுறாலே வராளான்னு கேட்டேன், வருவாளான்னு கவலைப்பட்டான். ஆனால் அந்த கவலைப்படலை, வர முடியாத வாளுக்கு இதுதான் சௌகரியமாக இருக்கும். இந்த எஸ்விபிசி சேனலில் இங்கேருந்து டைரெக்டாக ரிலே பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். டைரக்ட் டெலிகாஸ்ட்டுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. இவ போன வருஷம் மார்கழி மாதம் கோவிந்தபுரம் வந்து நம்ம ஸ்பாண்டரங்கன் சந்நிதியிலேருந்தே டைரக்ட் டிலே பண்ணாவா, இங்கே வர முடியாத இந்த கோவிட் டயத்தில் எங்களுக்கு 25 வருஷம் ஆயிடுது பண்ணிகிட்டே இருக்கோம். இதே அப்புறம் சத் சங்கம் அங்கே நடந்தபோது அங்கேருந்து டிலே பண்ணா. இதுபோல் இந்த நாம சங்கீர்த்தனம் சத் சங்கம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர மாதிரி பண்ணின ஒரு பெரிய தர்மம் இந்த எஸ்விபிசி சேனல். அவளை தான் சேரும் நமக்கு ஸ்ரீ அவர்கள் நல்ல ஒரு ஈடுபாடு, நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள், எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகிறது. இது இதை விட நன்னா பண்ணணும், இதை விட நன்னா பண்ணணும்னு மேலே 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 ஒரு எண்ணம் வருது. அதனால் ரொம்ப அழகாக இந்த லைவ் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் இங்கே இன்னைக்கு இப்போ திவ்யநாம சங்கீர்த்தனம் உடனே ஆரம்பம், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஆரம்பம். இன்னைக்கு அடுத்த மாதிரி ப்ரோக்ராம் கிடையாது, இங்கே வேற ப்ரோக்ராம் இல்லாததுனால எப்போதும் 9:30 மணியுமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு சனிக்கிழமை தானே, லீவு தான் நினைக்கிறேன் அநேகமாக எல்லாருக்கும். நீங்கள்லாம் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்களோ அவ்வளவு நேரம் பண்றேன், 11 மணிக்குள்ள. அப்புறம் இந்த விட்டல் புனி நம்ம கிருஷ்ணகான சபா அந்த கிருதஜ்ஞதையும் மறக்கவே கூடாது. நம்ம பாண்டுரங்கனுடைய கோவில் இவ்வளவு பெரிசா வந்ததுக்கு மூலமே கிருஷ்ணகான சபா தான். நான் இங்கே தான் முத முதல்ல நம்ம கோவிலை பற்றி ஜனங்கள்கிட்ட பப்ளிக்ல தெரிவித்தேன். அதுலேருந்து ஆரம்பித்து கோசாலையாகட்டும் கோவிலாகட்டும் ஒவ்வொரு தர்மமும் இன்னைக்கு பாண்டுரங்கனுக்கு நித்தியம் திருவாராதனத்துக்கு எனக்கு உபயோகப்படுற சங்கம், மணி, சுவாமிக்கு அலங்கார தீபம், வருஷா வருஷம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா சந்நிதிக்கு. இன்னைக்கு சுவாமி சந்நிதியில் வச்சுருக்கிற உபச்சாரங்கள் நம்ம கிருஷ்ணகான சபாலேருந்து கொடுக்குறது. வருஷா வருஷம் சாமரம், ஒரு வருஷம் சாமரம் கொடுப்பார், ஒரு நிமிஷம் அபிஷேகத்துக்கு சங்கம். ஒரு பொருளை எடுத்து ஷோகேஸில் வைக்கவே முடியாது, அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பொருளாக பார்த்து பார்த்து பண்ணுவார். அதுபோல் இந்த வருஷம் நம்முடைய விட்டல் ருக்மிணி விஸ்வவித்யாலயா ஆரம்பித்து 4-5 மாதம் ஆச்சு.
இந்த வித்யார்த்திகள் உபாத்யாயர் வாத்தியாள வந்திருக்கா பெரியவாட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரியவா சொன்னா நீங்க யூசுவலா இங்க இருக்கக்கூடிய சாகைகளை பின்னாடி வச்சுக்கோங்க ரேரா நார்த்ல இருக்கிற சாகைகள்லாம் முதல்ல கொண்டாங்க வேதத்தை அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னார் அதனால நாம அழிச்சுட்டு வந்தோம் முதல்ல ஒவ்வொரு வேதமா நான் சொல்றேன் அந்த வித்யார்த்திகளும் அந்த உபாத்தியாயரும் எழுந்துப்பா நீங்க எல்லாம் பார்க்கணும் வேற ஒன்றும் இல்லை கிருஷ்ணயஜுர்வேதம் தைத்திரிய சாக 12 வித்யார்த்திகள் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் விஜிஎஸ் கணபாடிகளுடைய புத்திரர் சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் இதுல 6 குழந்தைகள் கணம் சொல்றா பாக்கி 6 குழந்தைகள் மூலம் செல்லின்றிருக்கா கிருஷ்ணயஜுர்வேதம் உட்கார்ந்துக்கலாம் சுக்லயஜுர்வேதம் மாத்தியந்தின சாக நார்த்து முழுக்க தான் சாட்சாத் ராமச்சந்திர பிரபு மாத்தியந்தின சாக கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரம் பண்ணின பிரபு மாத்தியந்தின சாக அதனால மாத்தியந்தின சாக ராம்ஜி கர்க் அவள கர்க கோத்திரம் அதனால கர்க்னு வச்சுருக்க சுக்லயஜுர்வேதம் மாத்தியந்தின சாக ராம்ஜி கர்க் 13 குழந்தைகள் உட்காரும் போயிட்டோம் சுக்லயஜுர்வேதம் காண்வசாக ராஜேஷ்குமார் கணபாடிகள் மொத்தம் 20 குழந்தைகள் இருக்கா ரொம்ப ரேரான சாக குறைச்சலா வித்யார்த்திகள் இருக்கிற சாக அப்புறம் சாமவேதம் கௌதம சாக வாத்தியார் வந்துருக்கார் 3 குழந்தைகள் மாத்திரம் இருக்காவா சாம கௌதம சாமா அவர் ரவுதோ அதர்வண வேதம் பைப்பலாத சாக இவெல்லாம் ஜார்கண்ட் சீதாதேவி அவதார ஸ்தலத்திலேருந்து வந்திருக்கா அந்த குழந்தைகள்லாம் அதர்வண வேதம் பைப்பலாத சாக ராஜன் திரிபாட்டி 9 குழந்தைகள் இருக்கா அதர்வண வேதம் அப்புறம் அதர்வண வேதம் 200 சாக சௌனக சாக அந்த வாத்தியார் ஸ்ரீ பன்வாரிலால் இவர் தான் 6-5 குழந்தைகள் அத்தியனம் பண்ற இதெல்லாம் ரொம்ப நிறைய பாடசாலை இருக்கு இது இவனுக்கு ஸ்வசாகையா இருக்கணும் அதுதான் இல்லை மிக்ஸ் ஆயிருக்கும் சாமவேதம் எதிர்வேத அத்தியனம் பண்ணுவான் எதிர்வேதம் சாமவேத அத்தியனம் பண்ணுவான் அப்படி இல்லாம யார் யார் எந்த வேதம் எந்த சாகையோ அவனை தேடி கண்டுபிடிச்சு உட்காந்து வைக்கிறது தான் பெரிய சிரமமா இருக்கு அந்த தர்மம் மீறக்கூடாது போயிட்டோம் அப்புறம் ஸ்ரௌத காலேஜ் ஸ்ரௌத பாடசாலை ஜனார்தன ஸ்ரௌதிகள்னு பெரிய வித்வானவர் நிறைய யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காரு ஸ்ரீ வல்லபாச்சாரியால்னு பிரசித்தமானோம் ஸ்ரீ நார்த் இந்தியா நாதத்வாரெல்லாம் அந்த நாதத்வாரா வல்லபாச்சாரியாளுடைய வம்சத்தில் 7 வம்சம் அது அதில் 1 வம்சம் இன்னைக்கும் யாகம் பண்ணிட்டுருக்கா அவள் ஆகிதாகிட்ட குடும்பம் இந்த வல்லபாச்சாரியாளுடைய பீடத்தில் உள்ளவாளுக்கு இவர் தான் யாகம் பண்ணி வச்சுருக்கார் பெரிய ஒரு பாக்கியவர் அவளுக்கு 4 பேர் ஸ்ரௌத்தத்தில் அத்தியனம் பண்ணுறா வர முடியல அவளுக்கு அப்புறம் ஸ்மார்த்த பிரயோகப்பாடு உபநயனம் விவாகம் சீமந்தம் இது மாதிரி உள்ள தர்மங்கள்லாம் சரிவர பண்ணி வைக்கணும் இன்னைக்கு கிரகஸ்தாலெலாம் பணம் கொடுக்க தயாராக இருக்கா அதை சரியாக பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிரயோக பாடசாலைன்னு ஆரம்பித்தா அதுவும் ஜனார்தன ஸ்ரௌதிகள் தான் சொல்லிக் கொடுக்குறார் 14 குழந்தைகள் இவா என்னென்ன வேதம் முடிகிற காலத்திலேயே அவளை அதில் அப்பாயின்மெண்ட் விடுவோம் அவள் வேதம் முடிஞ்சு நாளைக்கு வைதீகத்துக்கு வரும்பொழுது அந்த ஞானத்தோடு வெளியில் வருவாள் இப்படி தயார் பண்ணின்னு உட்கார்றா அப்புறம் இந்த என்ஐஓஎஸ் சிஸ்டத்தில் ரெகுலர் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வைகானச ஆகம பாடசாலை பெருமாளை திருவாராதனம் பண்ணுறதுக்குன்னு உள்ள ஆகமம் வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் அந்த வைகானச ஆகம பாடசாலை 4 குழந்தைகள் வந்திருக்கா இன்னும் 2 பேர் இருக்கா அந்த உபாத்தியாயர் தனுர் மாசங்கிறதுனால கோவிலை விட்டுட்டும் சந்நிதியை விட்டுட்டு வர முடியல அதனால அவள்லாம் வரல இந்த 4 குழந்தைகள் வந்திருக்கா
இந்த NIOS சிஸ்டத்துல ரெகுலர் ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேக்ல இருந்து இந்த குழந்தைகள் மாட்டின கரெக்ட்டா டாக் டாக் டாக்னு போவா ஸ்கூல் மாதிரியே அந்த அட்மாஸ்பியர் ஸ்கூல் மாதிரியே பண்ணிட்டோம் சும்மா இருக்கிற இடத்துல உட்காந்து வைக்காம ஸ்கூல ஸ்கூலாவே பண்ணிருக்கோம் அந்த ஏழு டீச்சர்ஸ் இங்க இருக்க வள்ள இருக்க அஞ்ச நீ டீச்சர் இல்ல நீ மேல உட்காந்துங்க வெயிட்டோ இவா மூணு பேர் இன்னும் இருக்கா அஞ்ச இவா ஏழு பேர் அப்புறம் இப்ப இவா நின்னாலே இவா ஏவோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இந்த இந்த இவதான் இவா தான் அப்புறம் ஃபுல்லா பிரின்சிபல் இருக்காள் அஞ்ச இங்கதான் இங்க உட்காந்து பதிலையில் உட்காந்துருக்கா பிரின்சிபல் அப்புறம் இந்த குழந்தைகள் எல்லாம் முழுக்க பார்த்துக்கிறது மூணு பேர் அதில் ஒரு பையன் வெளியூர் போயிருக்கார் அவர் ஆத்துக்கு ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு போயிருக்கார் இன்னொருத்தர் நம்ம நாராயணனோட அப்பா அவர் சர்வீஸாக வந்து பண்ணுறார் அவர் இங்கே மாப்பிள்ள ஒருத்தர் வெங்கட்ராமன் ரெண்டு பேரும் வந்திருக்காளாஜு அல்ல அவ ரெண்டு பேரும் கைங்கரியமாக பண்ணிட்டுருக்கா ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது நம்ம கோபாலன் ராமகிருஷ்ணன் கணபதி இவெல்லாம் ராமாயணம் பாகவதம் எடுக்கிறா நம்ம ராமன் தான் அவளுக்கெல்லாம் பஜனை சொல்லி கொடுத்துட்டுருக்க சம்பிரதாய பஜனை அஷ்டபதி திவ்யநாமம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார் சமஸ்கிருதத்துக்குன்னு ரெண்டு பேர் இருக்கா அவளுக்கும் தம்பதிகளாக இருக்கா கோவிந்தபுரத்துலேயே இருக்கா அவளும் இந்த ட்ராவல் பண்ணலை அதனால் இந்த நம்முடைய விஸ்வவித்யாலயால் இத்தனை பேர் இதில் கைங்கரியம் பண்ணி தான் இது வளர்ந்துண்டு வருது இது எங்கேயோ நான் நடத்தி எங்கேயோ இருக்கு நான் பேசிகிட்டே இருக்கேன் இதை நேராக பார்த்தா தான் நமக்கு என்ன நடக்கிறதுங்கிறது புரியும் அது எல்லாம் உங்களுடைய ஒரு ஈடுபாட்டினால இந்த கைங்கரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துருக்கு மேலே திவ்யநாம சங்கீர்த்தனம் அதுக்கு தீபத்தெல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா இவெல்லாம் எப்படி உட்காத்தி வைக்கிறோமோ உட்காத்தி வைங்க பார்த்து நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருப்பேன் அதில் பண்ணுங்க வாத்தியத்தெல்லாம் சரி கும்பகோணத்தில் இருபத்தி ஒன்னா பஜனை சாமானே பேர் இருக்கு பேர் சுவாமிநாதன் தான் ஆனால் நீங்கள் சுவாமிநாதன் சொன்னால் யாருக்குமே தெரியாது பஜனை சாமான்னா தான் தெரியும் அப்படி ஒரு பேர் 50வது வருஷம் ராதா கல்யாண உற்சவம் இவர் கிட்டத்தட்ட பல வருஷமாக டேக் ஓவர் பண்ணிட்டு இவரும் நிறையா பக்தாளும் கும்பகோணம் பையங்கள்லாம் எல்லா பாகவதாலும் வரா நிறையா பாகவதம் 50வது வருஷங்கிறதுனால நிறையா பாகவதால் சத்குரு சுவாமிகள் வந்து ஆரம்பிக்கிறார் ஓஎஸ் முகுந்தன் பாகவதர் மோகன் பாகவதர் ஆய்குடி குமார் பாகவதர் சேப்பெருமானூர் நரசிம்ம பாகவதர் கடையநல்லூர் ராஜகோபால பாகவதர் முத்துகிருஷ்ண பாகவதர் ஹரிக செங்கோட்டை ஹரி பாகவதர் ஆலப்புழா சுரேஷ் பாகவதர் டாக்டர் கணேஷ் பாகவதர் ஸ்ரீகாந்த் பாகவதர் கடையநல்லூர் துகாராம் மகாராஜ் பலராம பாகவதர் ராதிகா பிரசன்னான்னு ஒரு பொண்ணு சவிதா ஸ்ரீராம் கல்யாணராம பாகவதர் எல்லாருடைய பஜனையும் இருக்குது 9 நாள் 28ஆம் தேதி 21லேருந்து 29 கும்பகோணத்தில் இந்த பத்திரிக்கை கூட வெளியில் கொடுப்பா அவசியம் பக்தாளெலாம் வரணும் முடிஞ்சால் ஸ்ரீ வரணும் முடிஞ்சால் வந்து பக்த பஜனை எல்லாம் எடுத்து எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் பஜனையை பார்க்குற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி பண்ணலாம் தினசரி என்னோடய பக்த விஜய பிரவச்சனமும் 1.5 மணி நேரம் இருக்குது கும்பகோணம் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு இந்த பஜனை இருக்குது சில விஷயங்கள் எனக்கே சிரமமாக இருக்கும் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது அதில் ஒன்று இது நியூ இயர் பஜனை இதுக்கு நிறையா எதிர்ப்பெல்லாம் கிளம்பினது ஆரம்பத்தில் இது கிறிஸ்தவனுடைய பண்டிகைன்னா நீங்கள் போய் நியூ இயர் கொண்டாடுறீங்களே அப்படி இப்படி வேண்டாம்பா அது அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில் ஆரம்பித்தது நானும் ஆரம்பிக்கலை அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில் நிர்வாகிகள் இந்த 1999 December 31 ஒரு பஜனை பண்ணணும் 2000 கொண்டாடுற மாதிரின்னார் முத முதல்ல ஆரம்பித்தோம் அது அப்படியே அங்கங்கே பண்ணி கடைசியில் 10-15 வருஷமாக இங்கே கிருஷ்ணகான சபாவில் நடக்கிறது 10 மணிலேருந்து 12 மணி வரை
பாக்கி பஜனைக்கும் இந்த நியூ இயர் பஜனைக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா முழுக்கவே அபங்கமா தான் பாடுவேன். அநேகமா எல்லாம் அபங்கமா இருக்கு. அபங்கமா இருந்தாலும் கேட்ட அபங்கமா இருந்தாலும் இது தனியா இருக்கும். உங்களோட இன்வால்மெண்ட்னால இது தனியா இருக்கும். இந்த அபங்கத்துக்கு திவ்யநாம இந்த பஜனைக்கு அவசியம் வாங்கும். நாளைக்கு கார்த்தால கல்யாணம் வச்சு திருக்கல்யாணம். நமக்கு வருஷப்பிறப்புங்கிறது சித்திரை ஒன்று தான், அதில் ஆட்சேபனையே இல்லை. ஆனால் லௌகீகமாக நமக்கு விவகாரம் முழுக்க இதில் தான். இந்த இங்கிலீஷ் வருஷத்தில் தான் விவகாரம். இந்த விவகாரத்தில் இருக்கிற இங்கிலீஷ் வருஷம் எந்த விவகாரமும் இல்லாமல் இருக்கணும்னா பஜனை பண்ணும். நமக்கு ஸ்மூத்தாக போகணுமே, சுறுசுறுப்பாக பாரு, ஸ்மூத்தாக போகணுமே. ஏன்னா ஏ வாயை திறந்து சௌக்கியமானு கேட்டாலே சண்டை வந்துடுது. அப்படி அப்படி இருக்கு காலம். அது ஸ்மூத்தாக போக வேண்டியிருக்கு. அது நமக்கு பல 20 வருஷமாக 2000 ஆரம்பித்தது, 99 ஆரம்பித்து 99 2000, இப்போ 22, 24 வருஷ காலமாக நமக்கு ரங்கம்மால தான் வருஷமே பிறக்கிறது. 24 வருஷமாக அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அவசியம் வாங்கோ. நாளைக்கு 1ஆம் தேதி கல்யாண உற்சவம், பாண்டுரங்கன் தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவம். வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது மங்களகரமாக ஆரம்பிக்கும். எப்பொழுதும் 2 மணி நேரம் தான் அவகாசம் இருக்கும், வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும் சபாவில். உங்களோட இன்வால்மெண்ட்டை பார்த்து சபாலையே பகலில் ஃப்ரீ பண்ணிவிட்டான் கல்யாண உற்சவத்தை உத்தேசம் பண்ணி. அதனால 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணி வரையும் கல்யாண உற்சவம் இருக்கும். நாளைக்கு கல்யாண உற்சவத்துக்கு கவர்னர் வராரு. கவர்னர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வர்றார். அவர் கோவிந்தபுரம் வந்திருக்கார். அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி நல்ல ஸ்ரத்தம் இருக்கு. அவர் பஜனைக்கு நேற்றுக்கு வரையினார், இன்றைக்கு வரையினார். அவரை பார்த்தா தான் கவர்னர் பார்க்க முடியும். அவர் ஐஏஎஸ், அவர் கலெக்டராக இருந்தவர். அவர் இன்றைக்கி ராத்திரி பஜனைக்கு வரையின்னு இருக்கார். ஃபேமிலியோடு அவள் மராட்டிக்காராவா, ரொம்ப ஈடுபாடு பண்ணுறோங்கிட்ட அவர் வரையினார். ரொம்ப ரொம்ப நல்லவர், வேண்டியவர். கவர்னரே ரொம்ப வேண்டியவர். இப்போ இந்த நம்ம நாராயணன் தான் கான்டாக்ட் பண்ணிட்டுருக்கான். யோட நாராயணன் இவர் கூப்பிட்டு சொல்லிவிட்டார், இந்த புரோட்டோகாலே கிடையாது, நீ நேராக என் ரூமுக்கு வாங்கிட்டு வருவது. கவர்னரை போய் பார்க்கறது எவ்வளவு சிரமம். அவர் எந்த பர்மிஷனும் கிடையாது, நீ நேராக என்னை பார்க்க வாங்கிட்டார். அப்போ நம்ம ஆசிரமத்தில் அவ்வளவு அபிமானம், நல்ல ஒரு தர்மிஷ்டர், தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறவர், தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறவர். நம்முடைய சனாதன தர்மத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். அப்பேற்பட்ட கவர்னர் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கார். அவர் நாளைக்கு வரையின்றிருக்கார். அதனால் பக்தால கொஞ்சம் லௌகீகத்துக்கு சிரமம் இருக்கலாம், என்ன அந்த செக்யூரிட்டி அது இதுன்னு இருந்தாலும் நாம் கொஞ்சம் கவர்னருக்காக விட்டு கொடுக்கணும். அவெல்லாம் என்றைக்கு தான் பஜனை கேட்குறது சொல்லுவோம். நாம் தடிக்க விழுந்தால் கேட்கலாம். இன்றைக்கி ராத்திரி வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். கவர்னருக்கு முடியாதனும். அதனால் அவள் வரும்பொழுது அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து நாம் கொஞ்சம் அதை அந்த இன்கன்வீனியண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு காரியம். அநேகமாக ஏப்ரல் மாதத்தில் காமராஜர் அரங்கத்தில் கதை இருக்கும். ஒரு 10 நாளைக்கு காமராஜர் அரங்கத்தில் பக்த விஜயமா, பக்தாள் பாண்டுரங்க பக்தாள் கதை. அது 4-5 வருஷமாக கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகிடுது. அவன் அரங்கத்துக்காரன் கேட்டுருக்கான், நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் வரலன்னு. இப்போ ரெனோவேஷன் ஒர்க்கு நடக்க போகிறது. அது முடித்த உடனே நமக்கு டேட்டு தரையன்னு விட்டான். மே மாதத்தில் இருக்கும். அநேகமாக குழந்தைகளுக்கெல்லாம் லீவு காலமாக இருக்கும். மே மாதம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு 10 நாளைக்கு சத்சங்கம் இருக்கும். அவசியம் எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்கணும். கல்யாண உற்சவத்துக்கு அவசியமா ரெடியா? ஸ்ருதி எழுதுவி. மைக் எங்கடா வைக்கிற?
ரெடியா சாமா பத்திரிக்கை கொடுத்துருங்க இந்த பாடசாலைக்கு இத்தனை குழந்தைகளையும் இத்தனை சாகைகளையும் சேர்க்கறதுக்கு நமக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருந்தவர் அன்னைக்கே ஒரு நாளைக்கு சொன்னேன் நம்ம டிடிடி ஹரிவாத்தியார் வாத்தியார் வேலை எங்க இருக்கார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இவர் நம்ம ஆசிரமத்தில் பல வருஷமா ஈடுபாடு உள்ளவர் ரொம்ப பிரியம் உள்ளவர் கொஞ்சம் எழுந்துருங்க வாரியே ஒவ்வொரு சாகையும் செக் பண்ணி அவள்கிட்டலாம் பேசி மாதம் மாதம் வந்து என்னென்ன பாடங்கள் நடந்துட்டுருக்குன்னு ஒவ்வொரு சாகையும் செக் பண்ணிட்டு இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெடியா ஜானகீகாந்தஸ்மரணம் போலா புண்டலீகவரத ரகவாராம 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 ரகவா ராம ராகவா ராம ராகவா ராம ராகவா ராகவா ராம ராகவா ராம ராகவா ராம ராகவன் கோவிந்தாகரே 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 கோவிந்தா கோவிந்தாகரே 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 கோவிந்தா கோவிந்தாகரே 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 கோவிந்தா விட்டலாகரே 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 விட்டலா ராஜகோபாலம் பஜே மம ஜீவனம் ராதாலோலம் பஜே ராஜகோபாலம் பஜே மம ஜீவனம் ராதாலோலம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜகோபாலம் பஜே மம ஜீவனம் ராதாலோலம் பஜே
శ్యామలం రాధా కృష్ణ కోమలం నీలమేగ శ్యామలం రాధా కృష్ణ కోమలం రాజ గోపాలం భజే మమ జీవను రాధాలో శ్రీరామ 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 సూర్య కుల కుది సోమ మంగళ ధామయ సుఖదామయ 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 పూర్ణ మనోరథ కామ ఏ జ విట్టో వరకు మాయి విట్టల రకు మాయి
சூடை பிடித்தேன் நம்ம பாண்டுரங்கள் மண்டரினாதன் வெளிப்பட்டு வருகின்றான் வெளிப்பட்டு வருகின்றான் மெல்ல மெல்ல நடை நடந்து நம்ம பாண்டுரங்கள் பண்டரினாதன் வெளிப்பட்டு வருகின்றான் நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான் ருக்மிணி சமேதராக நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான் பக்தர்கள் குடை சூழ நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான் பக்தர்கள் குடை சூழ நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றான் விட்டாலரகுமாயி ஜெய ஜெய விட்டாபரகுமாயி விசர்ஜலஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோடி சமாயுக்தா லபதே மாமகம் பதம் நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத்பக்தா காயத்ர காயந்தி அலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய இதமேகம் சுரிஷ்பண்ணம் ஹேயா நாராயண சதா சதா கிருஷ்ணரமா கோவிந்தா கரே ராம கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ண கேசவ கோவிந்தா கரே ராம கிருஷ்ண கோவிந்தா இது மாதிரி நாமாவளிக்கெல்லாம் பெரிய பாகவதெல்லாம் ஆடுங்கோ நாமாவளி மாதிரி வரும்பொழுது குழந்தை எல்லாம் வந்துருவாங்க இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க நாமாவளிக்கு குழந்தை நந்த நந்தன கோவிந்தா கரே ராம கிருஷ்ணா கோவிந்தா எல்லாரும் சொல்லுங்க என்ன அது என்ன அர்த்தம்னா என்ன காப்பாத்துன்னு அர்த்தம் பாகின்னா மாம்பா மாம்பாகி என்ன காப்பாத்து ஏ கல்யாண கிருஷ்ணா என்ன காப்பாத்துன்னு யார் யார் சொல்றாளோ அவளெல்லாம் காப்பாத்து கமலா வல்லப கோவிந்தா மாம்
பாகி கல்யாண கிருஷ்ணா கோவிந்த மேடையில் இருக்கிறவா இவங்க கீழே இருக்கிறவா சொல்லட்டும் கமனியான கோவிந்தாமா கல்யாண கிருஷ்ணா கோவிந்தா நித்ய மகோத்சவ கோவிந்தாமா இந்த இத்தனை பேருக்கு இந்த சத்தமே போறலையே இத்தனை பேர் இருக்கும் நித்யானந்த கோவிந்தாமா யசோதே பாலா கோவிந்தாமா யதுகுல திலக கோவிந்தாமா பக்தவத்சல கோவிந்தாமா கொஞ்சம் வாமடா பாகவத பிரிய கோவிந்தாமா हरे भद्राद्री बाबा गोविंदामा गोविंद गोविंद गोपाल राधा रमण गोविंद गोविंद गोपाल राधा रमण गोविंद गोविंद गोपाल राधा रमण अरे राधा रमण अरे राधा रमण बोल राधा रमण अरे राधा रमण बोल राधा रमण अरे राधा रमण अरे राधा रमण बोल राधा रमण अरे राधा रमण राधा रमण राधा रमण अरे राधा रमण अरे राधा रमण बोल राधा रमण अरे राधा रमण கோவிந்த 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 கோவ
प्रसीद प्रसीद
priyam venkatesha prayachha prayachha